மக்களே வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, நம்மளோட சேனலில் நிறைய சுவாரஸ்யமான மனிதர்களோட கதைகளை பற்றி நிறைய நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம் கடந்த 4 ஆண்டுகளாக. அப்படி நான் பதிவு செஞ்ச நம்ம சேனலில் முதல் முறையாக டிஜிட்டல் மீடியாக்கள்லேயே முதல் முறையாக நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பெண்மணி தன்னோட கணவன் இறந்த பின்னாடி குழந்தையை வளர்க்குறதுக்காக பெண் வேஷத்தை களைஞ்சிட்டு ஆண் போலவே வேடம் போட்டு குழந்தைக்காகவே பல்வேறு பட்ட வேலைகள் பார்க்குறாங்க. கடந்த 40-45 ஆண்டுகளுக்கு மேலாகவே தன்னை ஆணாகவே மாற்றிக்கொண்டு வாழ்ந்துட்டு வர்ற கிராமத்தில் உள்ள ஒரு தாயை பற்றி நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பெரிய தொலைக்காட்சிகள்லேருந்து நம்மளை தொடர்பு கொண்டு அவங்களோட தொடர்புன்னு கேட்டாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள தொலைக்காட்சிகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழிகளில் உள்ள தொலைக்காட்சிகளும் அந்த அம்மா வந்து படம் பிடிச்சிருந்தாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், இந்தி சினிமாவிலிருந்து அந்த அம்மாவோட வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மாவை நேரில் சந்தித்து அவங்களோட கதையை வந்து ஒரு 14 லட்சம் ரூபாய்க்கு வந்து திரைப்படத்திற்கு வந்து ஒப்பந்தம் போட்டு அந்த தொகையை வந்து அவங்களுக்கு கிடச்சி அந்த தொகையை முதலீடாக வச்சு அந்த அம்மாவும் அந்த பெண்ணும் ஆட்டு பண்ண அமைச்சு இன்றைக்கி வந்து கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக படமாக்கப்பட்ட அந்த ஒரு கிராமத்து மனிதர்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதார உதவி கிடச்சிருக்குங்கிற ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்லி நானும் மகிழ்கிறேன். அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. நன்றி மக்களே. நீங்களும் சேர்ந்து மாஸ்டர் முத்தம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா இப்போ நீங்க இப்போ சமீபத்தில் ஆடுகள் கால்நடை வளர்க்குற இந்த தொழில் பண்ணுறீங்க. தொடக்க காலத்தில் நீங்கள் வந்து இப்படி ஆண் வேஷம் போடுறதுக்கு முன்னாடி இது போல் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் பார்க்க? இப்படிலாம் ஆடு வாங்குறதுக்குலாம் அப்போ பைசா வசதியெல்லாம் கிடையாது. அப்பப்போ எங்கெங்க என்னென்ன வேலை கிடைச்சதோ அந்த வேலையை பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆமா, இப்ப நமக்கு வயசு என்னமா இருக்கும்? வயசு 57 வயசாகுது. 57. இப்ப இன்னமும் நீங்க வந்து இந்த ஆண்கள் போலவேதான் உடை அணிகிற பழக்கம், இதை எத்தனை ஆண்டுகளா கடைபிடிக்கிறீங்க? இப்படியான ஒரு மாற்றத்துக்கு என்ன காரணமா? 20 வயசுல கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரர் பழஞ்ச நாளில் இறந்துட்டாரு. இறந்த உடனே மக மாசமா இருக்கிறது தெரியாது, ஆனா 1 மாசம் கழிச்சா மாசமா இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போடுறதுல பிரச்சனைகள், சேலை கட்டி தலையில் முடியல நிறைய கிடக்கும், அதனால கொட்டையை போட்டிருந்தேன். வேலைக்கு போடுறதுக்குள்ள கொஞ்சம் சிக்கல் வந்தது. சரி இன்னும் லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருச்செந்தூர் போய் மொட்டையை போட்டுட்டு இந்த உத்தராட்சி கொட்டையை வாங்கி எடுத்து கழுத்தில் போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். மாற்றுறவனே எல்லா ஒன்றுமே அண்ணன் தம்பினா கூப்பிடுவாங்க. பிரச்சனை இல்லாமல் எல்லா வேலைக்கும் ஹோட்டலில் முதல் கொண்டு வேலை பார்த்தேன். தொடக்கத்தில் இப்படி ஆண் போல் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றின பிறகு முதல் முதல்ல என்ன வேலைக்குமா போக ஆரம்பிச்சிங்க? முத முத அந்த விவிடி கரிய ஆபீஸ் இருந்தது, சரட்டை கறி, அங்கே வேலைக்கு போனேன். அங்கே இப்போ உங்களை ஆனா சொன்னீங்களா பெண்ணுன்னு சொன்னீங்களா? முதல்ல நான் அங்கே தானே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சேலை ஓ சரி, அதே கம்பெனி அவங்களுக்கு தெரியும், ஆனால் வெளியே உள்ளவங்களுக்கு ரோட்டில் நடக்கல தெரியாது. ஒரு 2-3 மைல் தூரம் நடக்கணும் ரோட்டில் நடந்தோம்னா அங்கே தெரியாது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த வேஷம் போட்டுட்டோம் அப்படிங்கிறது தெரியும். தெரியும்னா மாஸ்டரும் அப்போ தெரியாது, பேச்சு மக்கானவங்க கூப்பிடுவாங்க. அதனால வெளியே வரையில நம்ம கவலை இல்லாம பயப்படாம இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு நான் பயப்படாம போவேன், பயப்படாம வருவேன். முத்து முத்துங்கிற பேரு எப்படி வச்சீங்கம்மா? பேர் முத்துங்கிற வந்து ரேஷன் கார்டில் கேட்கல மாத்திட்டேன். உங்க பேர் என்ன வருங்களே, நான் முத்துன்னு நானாத்தான் மாத்தினேன். என்னென்ன பேச்சுமான்னு வச்சா லாய்க்கப்படாது, நம்ம இந்த ட்ரெஸ் மாறி இருக்கோம். பேச்சுமான்னு வந்து பொம்பளைங்கிறது தான் வரும், அதனால முத்துன்னுட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு முத்துன்னு ரேஷன் கார்டில் கொடுத்தேன். உங்கள் கணவர் இறந்த பின்னாடி வேலைக்கு போகிற இடங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுலேருந்து விடுபடுறதுக்காக ஆண் வேடம் போட ஆரம்பிச்சிங்க? அதுதான் போட ஆரம்பிச்சு. இப்போ எத்தனை வருஷமா இதே வேஷத்தில் இருக்கீங்க? கரெக்டாக 21 வயசுல நான் அந்த இதை மாத்திட்டேன். இப்போ வந்து 36 வருஷமா? ஆமாம், 36 வருஷமா இப்போ ஆணாகத்தான் இருக்கிறீங்க. முத்து மாஸ்டர் பேச்சியம்மா வந்து முத்து மாஸ்டராக மாறி இருக்கிறீங்க. இப்போ உங்களோட பிள்ளைங்க வளர்த்து திருமணம் செஞ்சு கொடுத்ததும் நீங்கள் தனியாக தான்? ஆமாம் ஆமாம். அதுக்கு என்னென்ன மாதிரியே வேலைகள்லாம் போய் பார்த்தீங்கம்மா? விவசாய வேலை பார்த்தேன், தூத்துக்குள்ள வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தேன்,
மெட்ராஸில் போய் ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். எவ்வளோ வருஷம் மெட்ராஸில் இருந்தது? மெட்ராஸ் 6 வருஷம் இருந்தது. 6 வருஷம், 6 வருஷமும் நீங்கள் ஒரு ஆனாக தான் தெரியும். ஆம்பளையாக தான் தெரியும். ஆமாம், ஓனருக்கே தெரியாது. ம், எங்கேனாலும் கூப்பிட்டு போவார், சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. ஆனால் அவர் வந்து மாஸ்டர், முத்து மாஸ்டர் தான் கூப்பிடுவார். அதனால அவருக்கு எதுவுமே தெரியாது. இது டீ கடை இல்லையாமா, ஓட்டலாமா? டீ கடை தான். டீ கடை, டீ கடை, பச்சி வடை, சம்சா எல்லாமே போடுவேன். எல்லா வேலையும் தெரியும். எல்லா வேலையும் தெரியும். அதனால அவர் அவர் நல்லா வச்சுக்கிடுவாரு. ஆனால் அவருக்கு நான் பொம்பளைங்கிறது தெரியாது. தெரியாது. இப்போ பிள்ளையை கட்டி கொடுத்தது ஊரில் வந்தது, அங்கே வந்து. இப்போ உறவுக்காரங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும்ல? எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் இப்படி ஆண் போல் மாறி இருக்கிறது தெரியும். ஆ, இப்போ நீங்கள் அப்படி மாறுறதுக்கு முன்னாடி நிறைய ஆண்களோட இப்போ வேலைக்கு போகிற இடங்களில் சின்ன சின்ன கேலி கிண்டல்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த மாற்றம் வந்த பிறகு மற்றவங்கெல்லாம் தெரியாதவங்கள உங்களை ஆனால் தான் பார்க்கறாங்க. கூப்பிடுவாங்க. இப்போ அது போல் நீங்கள் வந்து பீடி குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்கம்மா? இந்த கொஞ்சம் டவுட் இருந்தால் அந்த பீடி பற்ற வச்சுட்டு டவுட்டு இதையும் இதாகிரும், கிளியராகிரும்னு சொல்லிட்டு தான் பீடி பற்ற வச்சு. ஓ, சரி, சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ ஒரு 57 வருஷமாக வந்து, இப்போ கடந்த ஒரு 37 வருஷமாக ஆண் போலவே தான் மாற்றம் கொண்டு பிள்ளையை வளர்த்து திருமணமும் செஞ்சு கொடுத்து விவசாய வேலை, இப்போ கால்நடை வளர்ப்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பொண்ணும் நீங்களே இதை இப்போ கவனிச்சுக்கிறீங்க. சரிம்மா. ஆமாம், இப்போ நீங்கள் ஆடு வளர்த்து வியாபாரிகளுக்கும் சந்தைகளுக்கும் போய் விற்பனை பண்ணுறீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட நேரடியாக வந்து ஆடு வாங்க விருப்பம் இல்லாமல் வந்தால் கொடுப்பீங்க? கொடுப்போம். நீங்கள் எங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி ரக ஆடுகள்லாம் இருக்குமா? ஒரு 8000 ஆடு தான். 8000 கொடியாடு. 8000 கொடியாடு தான். அக்கா, இப்போது வந்து அம்மாவும் நீங்கள் வந்து இந்த ஆடு வளர்ப்பு பண்ணுறீங்க. இப்போ நேரடியாக வந்து உங்களை வந்து சந்தித்தாலும் வந்து வாங்கிக்கிடலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து வியாபாரிகளும் வர்றாங்களா இல்லை சம்சாரிகளும் வர்றாங்களா? யாரும் தெரியாது இல்லை, வியாபாரிங்க தான் வராங்க. தூத்துக்குடி கறிக்கடைக்காரங்க வருவாங்க கிடாய் கிட்ட வாங்குறதுக்கு. ஒட்டாடுகள் வாங்கணும்னா, கொடுக்கணும் வைக்கணும்னாக்க வியாபாரி தான் வந்து. இன்னைக்கு கூட 2 ஆடு கொடுத்துருக்கு. 10000 ரூபாய்க்கு 2 சின்ன குட்டி கொடுத்தேன். இப்போ இந்த தொழில் மட்டும்தான் இது சார் நம்பி இருக்கிறீங்க? ஆமாம், நம்பி இருக்கோம். அதுக்கு மாடு கிடக்கு, ஒரு 7-8 மாடு கிடக்கு. இதுதான் நம்பி முழு நேர வேலையை இந்த கால்நடைகளை பார்த்துக்கலாம். அம்மா ஆட்டை கொண்டு போவாங்க, நான் மாட்டை கொண்டு போவேன். ரெண்டு பேரும் ஒன்றா தான் பக்கத்தில் போகிற மேத்தலும் அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சிடும், மாடு ஆடு சேர்ந்து நிற்காது. இப்போ நீங்கள் அப்படி வெளியே போகிற இடங்களில் அம்மாவை வந்து, இப்போ அம்மா வந்து ஆண் போல தான் உடை அணிஞ்சிருக்கிறாங்க, உங்களை எப்படி கூப்பிடுவீங்க? மாஸ்டர் வாங்க, மாஸ்டர் உங்க ஆடு அங்கதான் போகுது அப்படின்னு. அம்மான் கூப்பிட மாட்டேன், கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டாக்க ஒரு மாதிரி பாக்காங்கல்ல, அப்படி கேட்டு இருக்காங்களா? ஆமா, அது மூச்சு அந்த ஒரு துணி கடைக்கு போயிருந்தோம் உடையில, எம்மா அப்படின்னு பொண்ணு பூரா என்னடா எம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு மூஞ்சி பார்க்குவோம், மாஸ்டர் வாங்க அப்படின்ற அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அப்படி இருந்துருச்சு. ஓ, சரி, சரி. அதனால அப்படி இதாயிடும். ஆனா உங்க உறவுக்காரங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது? தெரியாது, வெளியில தெரியாது. உறவுக்காரங்களுக்கு தெரியும், நம்ம காட்டாங்கிட்டி ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும. தெரியும். இப்போ நீங்க உங்களுக்கு அப்பா இல்லாம வளர்ந்த குறை, அதை உங்க அம்மா வந்து உங்களை எந்த அளவுக்கு எப்படி அந்த குறை தெரியாம? அப்பா இல்லாம வளர்ந்த குறை எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா எங்க அம்மா எல்லாமே நல்லா பாத்துக்குவாங்க. எங்க பெரியம்மா வந்து, பெரியம்மாரு பூராமே எங்க அம்மா கூட 8 பேர். 8 பேர்ல நான் எல்லாத்தையுமே அம்மான்னு தான் கூப்பிடுவேன். சித்தியில மட்டும்தான் சித்தின்னு கூப்பிடுறது. பெரியம்மா, எங்க அம்மா கிட்ட மூத்த 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பூரா அம்மான்னு கூப்பிடுறதுனால அந்த குறையும் நமக்கு தெரியல. அவ்வளவு அப்பான்னு கூப்பிடுவா, பெரியப்பா சரி அதுன்னு கூப்பிட மாட்டான், பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிட மாட்டான், எல்லாத்தையுமே அப்பான்னு கூப்பிடுவா. அவளும் நல்ல மாதிரி வச்சுக்கிடுவேன். சரி, சரி. அம்மா வந்து இப்போ வரைக்கும் உங்களை வந்து எந்த குறையும் இல்லாம திருமணம் செஞ்சு கொடுத்து நல்ல ஒரு பாத்துக்கிட்டு வர்றாங்க. நமக்கு ஒரு உதவி, காலையில கொலை வட்ட போயிருவாங்க, நான் இங்க தொழு வந்து கூட்டுவேன். தொழு எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம் பாத்தீங்களா? நான் வந்து தொழு கூட்ட வைக்க எல்லாம் செய்வேன். அம்மா கொலை வட்டிட்டு வருவாங்க. அப்புறம் பைக்ல தான் போவேன், நான் போய் 2 கட்டு கொலையத்தி கூட்டிட்டு அம்மாவும் கூட்டு வந்துருவேன். வந்து சந்திரங்க வந்து இருந்து ஆடு கடை கொழுத்துட்டு போவோம், மட்டும் வந்து சாப்பிட வைக்க. கரெக்டா எங்க வேலை 8 மணி வரைக்கும், 7 மணி வரைக்கும் இங்க இருக்கும், 8 மணி தான் வீட்டுக்கு போக முடியும். சாயந்தரம் ஆட்டுகளுக்கு அரிசி வச்சு படுத்திக்கிட்ட இதெல்லாம் வச்சு மாட்டை தண்ணி காமிச்சு கேட்டி வீட்டுக்கு போக 8:00 ஆயிரும். Thank you.